அபாயம் செய்து முடி அச்சமே எனக்கு லை என்னை நடத்தோ இயேசுவினால் எதையோ செய்திடுவேன் இயேசுவினால் எதையோ செய்திடுவேன் அவரது கிருபைக்கு காத்திருந்து பாவியில் பல நடவேன் அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பல நடவே அவரது கிருபைக்கு ஆண்டவர் எனக்காக அவயம் செய்து முடிப்பான் அச்சமே எனக்கு தை ஆண்டவர் எனக்கா அச்சமே எனக்கு லை ஆண்டவர் எனக்கா அச்சமே எனக்கு லை என்னை நடத்தோ எதையோ செய்திடுவேன் இயேசுவினாலே அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பல நடவே அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பல நடவே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே தேவனை நோக்கி அடைக்கலப்பா சொல்லுவேன் தேவனை நோக்கி அடைக்கலப்பா என்றே சொல்லுவேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டு ஏறுப்பே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டு ஏறுப்பேன் உன்னதன் மறைவே என்றோ தங்குவே தேவனை நோக்கி அடைக்கலம் என்றே சொல்லுவே தேவனை நோக்கி பாறை என்றே சொல்லுவே அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே ஏறுப்பே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே ஏறுப்பே சிங்கத்தின் மேலோ ஓ சிங்கத்தின் மேலோ நடந்தே செல்லுவே சாத்தானி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கொண்டே சாத்தானி சகல வலிமையை அதிகாரம் எனக்கொண்டே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே ஏறுப்பே உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே ஏறுப்பேன் சிங்கத்தின் மேலோ நடந்தே செல்லுவே
பாம்பின் மேலோ நடந்து செல்லுவே சாத்தானின் வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வலிமையை அதிகாரம் எனக்குண்டு அல்லேலூயா ஆனந்தமே சத்தம் உயர்த்தி ஆனந்தமே சொல்லுங்க அல்லேலூயா ஓ அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் உம்மை தேவனை சார்ந்து என்றோம் விடுதலை எனக்கு விடுதலை அவரது நாமோ அறிந்த எனக்கு அவரே அடைக்கலோ அவரது நாமோ எனக்கு அவரே அடைக்கலோ அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே என்றோம் ஆனந்தோ நாம் இயேசு தருகிறான் என்றோம் நம் இயேசு தருகிறான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டேன் இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டேன் அல்லேலூயா ஆனந்த உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் செய்திடுவே அவரது கிருபைக்கு விந்து ஆவியல் பல நடவே எவரது யாவாய செய்து முடிப்பா அச்சமே எனக்கு இல்லை ஆண்டவர் எனக்கா அச்சமே எனக்கு இல்லை ஆண்டவர் எனக்கா யாவயம் அச்சமே எனக்கு இல்லை ஆண்டவர் எனக்கா அச்சமே எனக்கு இல்லை ஆண்டவர் எனக்கா யாவம் செய்து முடிப்பா எனக்கா ஆண்டவர் நமக்கா எல்லாவற்றையும் கதை செய்து முடிப்பார் எல்லாம் செய்து முடிக்காதது ஒண்ணுமே செய்வார் இருக்க எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்வார் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்க எல்லாவற்றையும் செய்வார் எல்லாவற்றையும் செய்வார் என்ன செய்வார் எதையாவது ஒன்ன தனிப்பட்ட விதத்தில் பார்த்தோம்னா அழிவுகளை ஆசீர்வாதமாக பண்ணிடுவார் மாற்றிடுவார் அழிவுகளை ஆசீர்வாதமாக என்ன செஞ்சிருவன் மாற்றிடுவார் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான் யாவையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்
அவர் செய்வார், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். செய்ய தொடங்குவார், செய்து என்ன செய்வார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்ன செய்து முடிப்பார் அப்படின்னா, அழிவுகளை ஆதமாக மாற்றி முடிப்பார். அழிவுகளை நம்ம குறைக்கிறார், ஆசீர்வாதமாக அவர் மாற்றுவார். அழிவுகளை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அந்த ஆகாரம் 13 நம்ம அதிகமோ 21 அதிகாரம் 13 வசனத்தை பார்த்தோம்னா, அடிமை பெண் அடுத்த வசனத்திலிருந்து கூட, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இல்லையா, அப்பன்னைக்கு என்ன வரப்போகுது, ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு, பிள்ளை அழியுது, பிள்ளைக்கு ஒரு அழிவு வரப்போகுது. பிள்ளைக்கு அழிப்பதுனா ஆச்சு, கொஞ்ச நாளில் பிள்ளை சாக போகுது. அதுக்கு கொஞ்ச நாள் பிறகு அவத்தினா, இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அழிவு வர இருக்கிறது. இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அழிவு வர இருக்கிறது. அழிவு காத்திருக்குது, அதுதான் உறுதி, அதுதான் கிடைக்க போகுது, அதுதான் வரப்போகுது. இந்த அழிவை தான் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்னா, அடுத்த வசனத்திலிருந்து கேட்டா, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. நான் என்னவாக மாற்ற போறேன்னா, அவனை பெரிய ஜாதியாக மாற்ற போறேன். அழிவு வர இருக்கிறது, ஆனால் இப்போ என்ன வர இருக்க போகுதுன்னா, அது ஆசீர்வாதமாக கத்தனை செய்கிறார், மாற்றி அமைக்க போகிறான். அவன் என்ன வர இருந்தது, இஸ்மவேலுக்கு வர இருந்தது என்னது, அழிவு. பிள்ளை சாகிறதை நான் என்ன செய்ய விரும்பலை, பார்க்கலை. அப்போ பிள்ளைக்கு என்ன வரப்போகுது, ஒரு அழிவு வர இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு ஒரு அழிவு வர இருந்துச்சு. அந்த அழிவை ஆண்டவர் எப்படி மாற்றுறார், மாற்ற அவரால் முடியும் அண்ணா, அதே ஆண்டவர் சொல்கிறார், அவனை கையில் பிடிச்சிட்டு போ, அவன் என்ன செய்ய போகிறேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னவர் செஞ்சாரான்னு பார்த்தா, அடுத்த வசனத்திலிருந்தோம், அவள் கண்டு விரப்பி, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். குடியிருக்கையில் தாய் பெண்ணை பண்ணிவித்தான். அக்காலத்தில் அபிமேலேக்கு, அவன் பார்த்தா போதும், அவன் பார்த்தா ஒரு பெரிய ஜாதியாகவான், சாக போகிறவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு பெரிய வாழ்வனுக்கு கிடைக்குது, ஒரு பெரிய வாழ்வு அவனுக்கு கிடைக்குது. அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக என்ன செய்கிறான், அவன் மாறான், வில்வித்தையிலே வளர்ந்து அவன் வனாந்தத்திலே பெரியவனாய் மாறுறான், வல்லவனாக மாறுறான், ஒரு பெரிய ஆஸ்வாத சொந்தக்காரராக மாறான். ஆனால் இப்படிப்பட்டவன் இருந்தவன், அழிவுக்கு நேராக நடத்தப்படும் அழிவு தான் வந்திருக்கணும், அவனே இல்லாமல் போயிருக்கணும், அவனே அழிய வேண்டியவன். ஆனால் அவனை காப்பாந்தது மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை மாற்ற ஆண்டவன் என்ன செய்யும் முடியும். அப்போ அவரால் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். என்ன செஞ்சு முடிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன செஞ்சு முடிக்குவார், என்ன செஞ்சு முடிக்குவீங்க அப்படின்னு நம்ம அவரை கேட்டாலும் சரி, இல்லை அடுத்தவங்க நம்மளை காத்து ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார், யாவையும் செய்வார் சொல்லி திரும்புறீங்களேப்பா, என்னப்பா செய்வார் உங்களுக்காக அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம சொல்லணும், எனக்கு வரக்கூடிய அழிவை, இல்லை எனக்கு வர இருந்த அழிவை என்னவா மாற்றுவார், ஆசீர்வாதமாக மாற்ற அவரால்
முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த நாட்கள் என்ன செய்வரா, எனக்கு செய்ய விரும்புறா. எனக்கு வர இருந்த அழிவை எனக்கு என்னவா மாத்துறா, ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு அவரால் என்ன செய்யும் முடியும், அதை செய்து முடிக்க போறார். ஆண்டவர் சொன்னார், ஆகாருக்கு நீ கூட்டிட்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தர் பிள்ளையுடனே கூட இருந்தார். கர்த்தர் பிள்ளையுடனே கூட இருந்தா யார், இவன் நல்லவனா அப்படின்னா இல்லை இல்லையா. சரி, இதுக்கு மேலேயாவது நல்லவனா மாற போறானா அப்படின்னா அதுவும் இல்லை இல்லையா. இதுவரைக்கும் நல்லவனாவும் இல்லை, இனிமே நல்ல போறவனா நல்லவனா மாற போறவனும் இல்லை. அப்ப இவன் கூட போய் நீங்க இருக்கிறீங்களாங்க, இவன் கூட நீ போய் இருக்கிறீங்க, இவனை போய் அழிவு வரப்போற அவனுக்கு என்னவோ என்னவோ மாத்துறீங்க, ஆசீர்வாதமா மாற்றுங்களே, என்னங்க காரணம், இவனுக்காக என்னங்க செய்றீங்கன்னா, அவன் என்னால நடத்தப்படுகிறவனா இருக்கிறான். யாருக்கு ஆண்டவர் அந்த அழிவை ஆசீர்வாதமா மாற்றுகிறாருன்னா, ஆண்டவரால யார் நடத்தப்படுகிறாரோ அவர்களுக்கு தான் அது. ஆண்டவரால் நடத்தப்படுகிறவளுக்குத்தான் அந்த காரியமே தவிர, ஸோ என்னை நானே நடத்துகிறவளுக்கு அந்த காரியம் கிடையாது. யாருக்கு அந்த காரியத்தை செய்வார் அப்படின்னா, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார். யாருக்கு என்ன செய்வார், எனக்கு வர இருக்கும் அழிவை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றவரார், மாற்றுகிறார் அவர். எனக்கு வர இருக்கிற அழிவை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இதை யாருக்குங்க செய்கிறார் அப்படின்னா, அப்போ எங்களுக்கெல்லாம் ஏன் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் நடத்தப்படுகிறவனுக்கு தான் அதை செய்வனே தவிர, நீயே நடத்திக்கிட்டா இல்லை உன்னை வேற யாராவது நடத்திக்கிட்டு இருந்தா அவர்களுக்கு நான் அதை செய்ய மாட்டேன். நான் நடத்தணும் சரியா, நான் நடத்தணும். அப்போ நான் யாரை நடத்துகிறனோ அந்த நான் நடத்துகிற பாதையில் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்பேற்பட்ட அழிவு வரக்கூடியதாக இருந்தாலும் அந்த அழிவை நான் என்னவா மாற்றுவேன், ஆசீர்வாதமாக அவனுக்கு வர இருந்த அழிவை, குறிப்பாக அந்த நபருக்கு வர இருக்கிற அழிவை நான் என்னவா மாற்றுவேன்னா ஆசீர்வாதமாக மாற்றுவேன். ஏன் தெரியுமா, அவன் என்னால் நடத்தப்படுகிறான். அவன் என்னால் இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார் என்ற ஒரு ஒரு உறுதிப்பாடு இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு, என்னை ஆண்டவர் தாங்க நடத்துகிறார், என்னை ஆண்டவர் தான் நடத்துகிறார், இதை ஆண்டவர் தான் செய்ய சொல்கிறார், இதை ஆண்டவர் தான் அப்படி என்ன நடத்துகிறார், ஆண்டவர் தான் இங்கே என்ன போக சொன்னார், ஆண்டவர் தான் அங்கே செய்ய சொன்னார், ஆண்டவர் தான் இதை நடத்த சொல்கிறான், ஆண்டவர் தான் அப்படி என்ன செய்கிறார், எனக்கு யோசனையை கொடுக்கிறார் என்று என்னை முழுக்க 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 ஆண்டவர் தான் நடத்துகிறார் என்று நீ தைரியமாக சொல்லுவண்ணா, நீ வேதத்தில் கையில் வச்சுன்னு சொல்லுவண்ணா, உனக்கு வரக்கூடிய எவ்வளோ பெரிய அழிவாந்தாலும் சரி, உனக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய அழிவாந்தாலும் சரி, அந்த அழிவுகளை கர்த்தர் என்னவா மாற்ற விரும்புகிறார்னா, உனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு யார் உன்னை நடத்துறது, இன்னைக்கு யார் உன்னை நடத்துறது, யார் நடத்துகிறபடி நீ நடக்கிற, உன்னையே நடத்திக்கிறியா இல்லை நடத்தக்கூடாத ஒருவர்களை நடத்துகிறார்களா. இங்கே ரெண்டு பேர் நடத்துகிற ஆகாரம் நடத்துகிறதை நம்ம அழகாக கவனிக்க முடியுது. 22 நேற்று காலையில் தான் கவனிச்சோம் நம்ம, பட் இன்னைக்கு அதை கவனிக்கிறோம், என்ன காலை தான் சொல்லணும். ஸோ நடத்த வேண்டியவர்கள் நம்மளை நடத்தணும். அப்போ நடத்தவனே ரெண்டு பேர், ஒன்று என்ன, ஒன்று ஆண்டவர் அவளை நடத்துகிறார் இல்லையா, உன்னை யார் நடத்துகிறார், அவளை ஆண்டவர் அவளை நடத்தார். எப்படி நடத்துகிறா, பிள்ளை சாக போகுது இல்லையா, பிள்ளை சாக போகுது. அந்த 14 அந்த பாருங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். கேட்டார் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்திலே அவன் சத்தத்தை கேட்டான், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து. இப்போ சொல்கிறாரப்பா என்ன சொல்லணும், போ பிள்ளை எந்த நிலைமையில் இருக்குது, போ பிள்ளை இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, சாக போகிற நிலைமையில் இருக்குது இல்லையா. இவர் என்ன சொல்கிறாரு, பிள்ளையை எடுத்தும் கையில் பிடிச்சிக்கிட்டு போன்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்லணும், அவன் ஏங்க அவன் நடக்கிற அவன் பிடிச்சிருந்த தான் நான் ஏங்க வந்து உட்காந்து அழுதுனுக்கிறேன், அவன் சொல்லணுமா, அவன் என்ன கேட்கணும், போ ஒன்று பிள்ளை நல்லா இருந்துச்சுனாக்க நான் ஏன் வந்து இங்கே உட்காந்து அழுதுனுக்கிறேன், அவன் ஏன் அங்கே உட்காந்து அழுதுனுக்கிறான், நான் ஏன் அவனை கூட்டு வந்து உட்காந்து அழுதுனு கிடக்கிறேன், பிள்ளை நல்லா எனக்க துறவை திறந்துட்டு அவனை கூட்டு போக சொல்லலை, கூட்டிட்டு போக சொன்ன பிறகு தான் துறவே திறக்கிறார். பிள்ளை இருக்கும் இடத்துல சத்தத்தை கேட்டா, நீ எழுந்து
பிள்ளையை எடுத்து உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். முடிச்சிட்டாரா? அதுக்கப்புறம் எப்போ? எப்ப கண்ணு திறக்குது, எப்ப துறவை தெரியுது அப்படின்னா, அவர் நடத்துகிறபடி அவன் சொன்ன கூட்டிட்டு போன் அப்படின்னா எழுந்திருக்கணும். இவன் என்ன பண்ணி இருக்கணும்? எழுந்த அந்த பிள்ளைய கூட கூட போயிருக்கணும். ஆனா பிள்ளை அந்த நிலைமையில் இருக்குது, ஏதாவது ஒரு வார்த்தையாவது, எங்க பிள்ளைய முதல்ல சுகமாக்குங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா எப்படி வாக்கு? முதல்ல பிள்ளை சாக போகுது, அந்த சாக போற பிள்ளைக்கு ஒரு வாழ்வை முதல்ல கொடுங்க. நான் பணம் கேட்கல, நான் சொத்தை கேட்கல, நான் ஆஸ்தியை கேட்கல, நான் என்ன கேட்கறேன்? தண்ணியை கேட்கறேன். முதல்ல தண்ணியை கொடுங்க, எங்களை பெரிய ஜாக்கிரதை அப்புறம் இருக்கட்டும், இப்ப முதல்ல தண்ணி கொடுங்க அப்படிதான் கேட்டிருக்கணும். ஒரே ஒரு வார்த்தையோட பேசல. ஏ, நீங்க நடத்தினா நான் நடக்க ஆயத்தம். நடத்துகிற பாதை எப்படிப்பட்ட பாதை? ஆசீர்வாதமான பாதை இல்ல. கண்ணுக்கு மடிக்கிற என்ன பாதை அது? ஒரு பெரிய ஆபத்து. பிள்ளை இப்பவோ எப்பவோன்னு இருக்குது, பிள்ளை சாக போற கண்டிஷன் இருக்குது. சாக போற கண்டிஷன் இருக்கிற பிள்ளைய நீ கையில பிடிச்சுன்னு போமான்னா ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. பிள்ளை சாகுற மாதிரி இருக்குது, வாழ்ற மாதிரி இருக்குது. பிள்ளை வாழ்ற மாதிரி தான் நான் எங்க வந்து உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கிறேன். பிள்ளை சாகுற மாதிரி இருக்குது. அப்ப அந்த பிள்ளை சாகுற மாதிரி இருக்கிற பிள்ளைய நீ கையில பிடிச்சுன்னு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குறேன். எனக்கு ஜாதி ஆக்கிறதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு பெரிய மாறதெல்லாம் வேணாம், சாக போறவனுக்கு வாழ்வை கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டிருக்கணும். சாக போற பிள்ளைக்கு வாழ்வை கொடுங்க, அவன் சாக போறான், அவனுக்கு உயிரை கொடுங்க, அது எனக்கு போதும், எனக்கு பெருசெல்லாம் உன வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. பிள்ளைய பிடிச்சுன்னு போ, சரி இவர் சொன்னார்ல, பிள்ளைய பிடிச்சுன்னு பிள்ளை கையில் போன்னு சொன்னார்ல, எங்க போறது கேட்கணுமா? முதலையாவது சொன்னீங்க, எங்க சொன்னீங்க? நீ திரும்பி போய் உன் நாச்சாரியன் கீழே என்ன பண்ணு, அடங்கிறன்னு சொன்னீங்க இல்லையா? ஆதியாக 16 என்ன சொன்னீங்க? ஆதிகம் 16 என்ன சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்டா, அவர் சொல்லுவா, என்ன சொல்லுவா? ஆதிகம் 14 என்ன சொன்னீங்க? கர்த்தருடைய தூதன் ஆகாரை நோக்கி, நீ உன் நாச்சார் ஆண்டிக்கு திரும்பி போய், இங்கேயாவது பரவாயில்ல, என்ன சொன்னீங்க? இந்த இடத்துக்கு போன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த இடத்துக்கு போன்னு சொன்னீங்க இல்லையா? எந்த இடத்துக்கு போ? ஆபிரகாம் வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க. சரி, நான் போய் என்ன செய்யறேன்? நான் அடி வாங்கினா, உத வாங்கினா, திட்டு வாங்கினா இருக்கிறேங்க. ஆனா எங்கேயாவது ஒரு வழி காட்டுங்க, இல்ல இந்த இடத்துக்கு போனா நான் போறேன், ஓகே. ஆனா இப்ப போ சொல்ற, எங்க போக சொல்றது? இப்ப போக சொல்றீங்கல்ல, எனக்கு சொன்னீங்க பிள்ளையை கையில பிடித்து கொண்டு, பிள்ளையை கையில பிடித்து கொண்டு நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு எங்க போறது? அவ கேட்கணும்ல, அவ கேட்கணுமா? போன்றீங்களாங்க, எங்க போறது நானு அப்படி கேட்கணுமா? போன்னு சொல்லிட்டார் அவ்வளவுதான் இல்லையா? போன்னு சொல்லிட்டார் அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச்சே, அதுக்கு மேல பேச்சே கிடையாது. இதே காரியத்தை நீங்க பேதுரு வாழ்க்கையில பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? பேதுரு வாழ்க்கை என்ன செய்யலாம் நீங்க பார்க்கலாம். எனக்கு அதிகாரம் கரெக்டா ஞாபகம் இல்லை. பேதுரு வரும்போது வரி கட்டுவது நியாயமா இருக்கவங்களுக்கு அதை பேசியிருக்கிறேன். ரெண்டு சேதல பேசியிருக்கிறோம். வரி கட்டுவது நியாயமான்னு என்ன செய்வாங்க? வரி கட்டுவது நியாயமா அப்படின்னு கேட்கும். அப்படின்னு யார் கேட்பாங்க? பரிசேயர் வந்து பேதுருவை கேட்பாங்க இல்லையா? பேதுரு கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது 17 வாங்க, மத்தேயு 17 வாங்க, மத்தேயு 17 வாங்க, மத்தேயு 17 வாங்க, 24 பாருங்க, 24. ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு பரிசுத்தமான குழந்தை அதே ஒரு சுபாவம் ஒரு ஆகாரக்குள்ள இருக்குது என்பதை சுட்டிக்காட்ட சொல்றேன். வாசி. வந்தபோது பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி கட்டுவது இல்லையா என்று கேட்டார், செலுத்துகிறார் என்று. வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்பாகவே இயேசுவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் கேட்டான். பேதுரு, அந்நியர்கள் வாங்குகிறார்கள் என்று சொன்னார். நோக்கி
அப்படியானால் செலுத்த வேண்டியது இல்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடிச்சி அதன் வாயை திறந்து ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் கொடு என்றார். எங்க போ சொன்னாரு? கடலுக்கு போ சொன்னார். எந்த கடலுக்கு போறது? கடலுக்கு போன சொல்றீங்களா? எந்த கடலுக்கு நான் போறது கேட்கணுமா பேதரு? எங்க போ சொல்றீங்க? கடல் எழுந்து எழுந்து எங்க போ? கடலுக்கு போன சொன்னீங்க இல்லையா? சொல்றது விளங்குதான். நீ எழுந்து எங்க போ? நீ கடலுக்கு போன சொன்ன. எந்த கடலுக்கு போறது? இப்ப ஆகார சொன்னார எழுந்து போ, எங்க போறது? பேதர் ஏதாவது எந்த கடலுக்கு போறது அப்படி ஏதாவது கேட்டாரா? எந்த கடலுக்கு போட்டோம், எந்த பக்கம் கடலுக்கு போட்டோம் அப்படி ஏதாவது கேட்டாரா? ஒன்னும் கேட்கல இல்லையா? ஒன்னும் கேட்கல. எழுந்து போயிட்டே இருக்கிறார். போயிட்டே இருக்கிறாரா? ஒரு பரிசுத்தமானக்குள்ள இருந்த ஒரு அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலனுக்குள்ள இருந்த அதே ஒரு கீழ்ப்படிதல் யார் கேட்டிருக்கு? எழுந்து போனா போயிட்டே இருக்கிற அவ்வளவுதான். குறுக்கு ஒரு பேச்சே கிடையாது. எங்க போறது நோக்கு ஒன்னு இல்லை. இன்னைக்கு எங்க போறது, ஏதுக்கு போறது, எதுக்கு போறது, என்ன எத்தனை விளக்கமா சொன்னாலும் இன்னைக்கு போக நீ ஆயத்தமா இருக்கிறியா? அவளுக்கு எங்க போனே சொல்லல, போயிட்டான் இல்லையா? பேதருக்கு எங்க போனே சொல்லல, போயிட்டாரு இல்லையா? ஏன் வெள்ளி படத்தை பார்த்தாரு? விளக்கமா உனக்கு ரெண்டு பிரசங்க பேசியிருக்கேன். ஏற்கனவே ரெண்டு பிரசங்கம் இதில் இந்த பகுதியில் ரெண்டு பிரசங்களும் பேசியிருக்கல, ரெண்டு செய்தி பேசியிருக்குதுல்ல. சரியா? மீன் வாய் எவ்வளோ பெருசு இருக்கும்? மீன் வாய் எவ்வளோ பெருசு இருக்கும்? யானை மாதிரி இருக்குமா? யானை வாய் மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லையா? அது இருக்கிறது சின்ன வாய் இல்லையா? இதுக்குள்ள வெள்ளிக்காசு எப்படி போகும்? இது மீன் வாயை அவர் மீனை சாவடிக்க கூடாது, மீனை பிடிக்கணுமா, வாயை திறந்து பார்க்கணுமா, வெள்ளிக்காசுமா எடுத்துடணுமா, இது ஆகுமா? இல்ல வெள்ளிக்காசு எப்படி எடுக்கும்? உள்ள வாயில் இருக்கிற வெள்ளிக்காசு எப்படி எடுக்கிறது? அந்த வெள்ளிக்காசு வாயில வருமா? இது ஏற்கனவே அழகாக உங்களுக்கு பேசியிருக்கேன், சரியா தெளிவா பேசியிருக்கு. முதல்ல கடலை தூண்டி போடவே முடியாது. கடலை தூண்டி போடவே, குளத்துல தூண்டி போடலாம், ஆத்துல தூண்டி போடலாம், எங்க தூண்டி போட முடியாது? கடலை தூண்டி போடவே முடியாது. அன்னை எங்க போட சொல்றாரு? கடலை தூண்டி போட சொல்றார். சரி, தூண்டில் நேரம் எவ்வளவு பெருசு இருக்கும்? நூலு மாதிரி இருக்கும். சரியா? தூண்டில் எவ்வளவு பெரிய மீன் கிடைக்கும்? சின்ன மீன் கிடைக்குமே தவிர பெரிய மீன், வெள்ளிக்காசு வாயில் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மீன் எதில் கிடைக்குது? தூண்டில கிடைக்கணும். தூண்டி தாங்குமா? பெரிய மீன் அதாவது ஒரு ஒரு நரம்பு, அந்த தூண்டில் நரம்புக்கு எவ்வளவு வெயிட்டை தாங்கும்? அவ்வளவு வெயிட் தானே செய்ய முடியும், தாங்கும். அதுக்கு மேல தாங்கினா ஒண்ணு நரம்பத்திற்கு மீன் போயிடும் இல்லையா? ஒன்னு மீன் மாட்டாது, இல்லைன்னா நரம்பு அந்த தூண்டி நரம்பு என்ன செஞ்சிடும்? கட் ஆயிடும். ஆக மொத்தம் எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஆண்டவர் சொன்னதுக்கும் பேதர் செய்வதற்கும் எதுவுமே. கடலுக்கு போனார், எந்த கடலுக்கு போனும்னு சொல்லல. தூண்டில் போடுன்றாரு, கடலை தூண்டில் போடவே முடியாது. மீனை பிடினு சொல்றாரு, தூண்டில் போட மீனை பிடின்றாரு. அது வெள்ளிக்காசுக்குதுன்றாரு, அதை வாயை திறந்து பாரு, வெள்ளிக்காசு மட்டும் எடுத்துடுவா, மீனை விட்டுட்டுவான்றாரு. இல்ல ஏதாவது சாத்தியமா? ஒண்ணுமே சாத்தியம் இல்ல. ஆனா போனார், ஆனா போனார். நீ என்ன தேவை? நடத்துகிறபடி நடக்க ஆயத்தமா? நடத்துகிறபடி நீ நடக்க. அப்ப அவர் நடத்துவதற்கும் நம்ம நடப்பதற்கும் நம்ம சொந்த அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்காது. இப்ப பேதர் ஏதாவது யோசித்து பார்த்தார்னா இவர் போயிருக்க முடியுமா? எங்க கடலை போ சொல்றார். எந்த கடலுக்குன்னே சொல்லல. கடலை போனா வலையை தான் போடுவாங்க, அது நைட்டு தான் போடுவாங்க. இவர் காலையில சொல்றாரு, வெடியற்காலம் சொல்றாரு, மத்தியானத்துல சொல்றாரு. இப்போ வலைப்பட முடியுமா? முடியாது. அது தூண்டில போட சொல்றாரு, தூண்டில மீன் மாட்டுமா? மாட்டாது. அது பெரிய மீன் மாட்டுமா? மாட்டாது. அதில் வெள்ளி பணம் எடுக்க முடியுமா? முடியாது. இது எதுவுமே சாத்தியம் இல்லையே, என்னங்க சொல்றீங்க அப்படி கேட்கணுமா? நீங்க சொல்றதுக்கும் எதுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை அப்படி சொல்லணுமா? நீங்க சொல்றதுக்கும் நடக்கிறதுக்கும், நீங்க சொல்றது நடக்கிறது ஒண்ணுமே கிடையாது, சாத்தியம் இல்லை சொல்லணுமா? உங்க மறு பேச்சே கிடையாது. ஏன் தெரியுமா?
நீங்க நடத்துறீங்க நான் நடக்கிற அவ்வளவுதான். நீங்க நடத்துகிற பாதையில் நான் நடக்கிற அவ்வளவுதான். இனி யார் உன்னை நடத்துறது? யார் நடத்துகிறபடி நடக்கிற? இப்ப இஸ்மாயேலுக்கு சொன்னாரு, என்ன சொன்னா, நீ எழுந்து பிள்ளையை உன் கையினால் பிடித்துன்னு போன்றார். அப்படியா? அவனுக்கு நடக்க தெரியாதா? பிள்ளை எழுந்து போக சொல்ல மன போக மாட்டானா? அப்ப இஸ்மாயேல நடத்துறது ஒரு ஆள் தேவை. தேவையா? உன்னை யார் நடத்துறது? நீ யார் கையை பிடிச்சு நடக்கிற? இஸ்மாயேல நடத்துறதுக்கு அவங்க அம்மா இருக்காங்களா? பாண்டவர் சொன்னார், என்னது, இவன் கையை பிடிச்சுன்னு போன்றாரு, போறாரா? அவனை சின்ன பையன், குழந்தையா, ஒரு வயசு குழந்தைய கையை பிடிச்சு நடக்கிறதுக்கு, ஐயோ பஸ் வந்துடும், லாரி வந்துடும், எதுக்கு கையை பிடிச்சு நடக்கிறாங்க? எதுக்கு கையை பிடிச்சு நடக்க? பிள்ளை கையை பிடிச்சு எதுக்கு நடக்கிறாங்க? இப்போ நம்ம பிள்ளை நடத்த நடந்து போறோமா? நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போறோமா? எதுக்கு கையை பிடிச்சுன்னு போறோம் சொல்லுங்க. நீ இல்லை, நீங்க சொல்லுங்க, எதுக்கு எதுக்கு உங்க பிள்ளைகளை கையை பிடிச்சு நடத்தின்னு போறீங்க? ஒன்று நடக்கிற வழியில் அவன் இடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இடரும் போது என்ன செய்யக்கூடாது? கீழே விழுந்து அவனை காயம் பற்றவே கூடாது. நம்ம ரெண்டு என்ன, பஸ்ஸு வரும், லாரி வரும், பைக் வரும், இவன் என்ன செய்வான்? முன்னாடி வர்றது பின்னாடி வர்றது தெரியாம என்ன செய்வான்? குறுக்க மறுக்க என்ன பண்ணிடுவான்? ஓடிடுவான். என்ன ஆகும்? அவனுக்கு ஒரு சேதம் ஏற்பட்டக்கூடாது. ஆக மொத்த கருத்து என்ன, பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும்னா அவன் ஒரு அவனை ஒரு ஆள் நடத்தணும். ஆமாப்பா, பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு நடக்கிறவனுக்கு ஒரு பாதிப்பு வராமல் இருக்கணும்னா அவனை ஒரு ஆள் நடத்தணும் இல்லையா? அப்ப உனக்கு ஒரு பாதிப்பு வராமல் இருக்கணும்னா உன்ன ஒரு ஆள் யார் உன்ன நடத்துறது? யார் கையை பிடிச்சு நடக்கிற? நீ யார் கையை பிடிச்சு நீ நடக்கிற? சரி, இப்ப நடக்கிறது பிள்ளை போற பாதையில் அம்மா போவாங்களா, அம்மா போற பாதையில் பிள்ளை வருமா? இப்ப ஏச என்ன சொல்றார் ஆண்டவங்க? என்ன சொல்றார்? பிள்ளைய ஓன் கையில பிடிச்சுன்னு போன்றார். அப்படியா? அப்ப பிள்ளை யார் கண்ட்ரோல் இருக்கணும்? நடத்துறவன் கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா? உன்னை யார் நடத்துறது? நீ யார் கண்ட்ரோல் இருக்கிற? நீ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற? உன்னை கண்ட்ரோல் பண்றது யாரு? நீ யார் கட்டுப்பாட்டில் இருக்கிற? யார் நடத்துறபடி நீ நடக்கிற? உன்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன? உன் லைஃப் ஸ்டைல் என்ன? உன்னை யார் நடத்துறது? பிள்ளை வளர்ந்துட்டான் இல்லையா? பிள்ளை என்னுடைய கணிப்புப்படி கிட்டத்தவனுக்கு 19 வயசு இருக்கணும். என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமானால் அவனுக்கு 19 வயசு இருக்கணும். யாருக்கு? இஸ்மாயேலுக்கு. 13 வயசு ஆயிடுச்சு, பிறதான் யார் பிறக்கிறான்? ஈசாக்கு பிறக்கிறான். இஸ்மாயேலுக்கு 13 வயசு ஆகும்போது 86 வயசுல இவன் பிறக்கிறான். பிறக்கிறானா? 99 வயசுக்கு தான் தரிசனம் ஆகிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இஸ்மாயேலுக்கு வயசு எவ்வளவு? இப்போ இஸ்மாயேலுக்கு இப்போ வயசு எவ்வளவு? 86 பிறக்கிறான். 99 கதை ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறான். இன்னும் ஈசாக்கு பிறக்கல. இப்போ வயசு எவ்வளவு ஈசாக்கு? இஸ்மாயேலுக்கு வயசு எவ்வளவு? 13. 13ஆ? ஈசாக்கு பிறக்கிறது 100 இல்லையா? 14ஆ? ஈசாக்கு 100 வயசுல பிறக்கிறாரா? இப்போ வயசு இஸ்மாயேலுக்கு 14ஆ? மேக்சிமம் யூதனுக்கு 5 வருஷம் பால் குடிப்பாங்களாம் பிள்ளைங்க. பால் மறந்த பிறகு அவனுக்கு என்ன செய்யறான்? ஆபிரகாம் பெரிய விருந்து பண்றான். அப்படியா? ஈசாக்கு பால் மறந்த பிறகு ஆபிரகாம் பெரிய விருந்து பண்றார். பண்றாரா? 5 வருஷம். எத்தனை வயசு ஆச்சு இஸ்மாயேலுக்கு? இப்ப இஸ்மாயேலுக்கு வயசு எவ்வளவு? 19 வயது. என்னுடைய என்னுடைய வேதாரிமை கரெக்டா இருக்கா? 19 வயது இல்லையா? 19 வயசு வாலிபன கையை பிடிச்சு போன்றான. இவனை கையை பிடிச்சு நடந்து பாருங்க. இவனுக்கு என்ன வயசு? 6 வயசு. இவனை கையை பிடிச்சு நடந்து பாரு. கையை விடுப்பா, அப்படி போவானா? கைய கதிர உதறானா? அதான் பிரச்சனை. 6 வயசு பையனு கையில பிடிச்சு என்ன செய்ய முடியல? கையை பிடிச்சு நடக்கிறதுக்கு விரும்பல. இவனுக்கு வயசு 19. கையை பிடிச்சு நடப்பியா? ஏன் கையை பிடிச்சு நடக்க மாட்டேங்கிற? கையை பிடிக்கலன்னா அங்க ஓடலாம், இங்க மிதிக்கலாம், இங்க தண்ணில குதிக்கலாம், அங்க ஓடலாம், இங்க ஓடலாம், இப்படி ஓடி வரலாம் இல்லையா? கையை பிடிச்சா? இப்ப கையை பிடிக்கலன்னா அவன் விருப்பத்தின்படி
ஒண்டல்ல இப்படி கைய பிடிச்சிட்டு போவாங்கல்ல, நீங்க எப்படி கூட்டு போவீங்க? நேரா வண்டி கிட்ட கூட்டு போவீங்க, வண்டி ஏறி உட்காரணவங்க, உட்கார்ந்த வண்டி என்ன பண்ணுவான், நேரா புருன்னு போவீங்க இல்லையா? இப்ப அவனை விட்டுட்டா நேரா போவான், ரெண்டு பழத்தை புடுங்குவான், புடுங்குவானா? ரெண்டு வாயில போடுவான், போடுவானா? மணல் மேல ஏறி குதிப்பான், குதிப்பானா? மணலை கையில் எடுப்பான், எடுப்பானா? ரெண்டு இலைய புடுங்குவான், புடுங்குவானா? அது மேல ரெண்டு மண்ணை போடுவான், போடுவானா? கீழே உட்காந்து விளையாடுவான், விளையாடுவானா? எதுக்கு அவன் கையை உதட்டு போனான் போ இல்ல, எதுக்கு அவன் கையை உதட்டு போனான், எதுக்கு? அவன் இஷ்டத்தின்படி எல்லாம், அவன் இஷ்டத்தின்படி எல்லாம் செய்யறதுக்கு. இப்ப ஆண்டவர் ஆகாருக்கு சொல்றாரு, 19 வயசு பையனை கையை பிடிச்சி கூட்டு போனாரு, எப்படி இது? அப்ப என்ன அர்த்தம்? உன் பிள்ளை கூட நான் இருக்கணும்னா, இந்த அழிவு அவனுக்கு ஆசீர்வாதமா மாத்தணும்னா, அவன் இஷ்டத்துக்கு விடாத. யார் இஷ்டத்துக்கு? அவன் இஷ்டத்துக்கு நீ விட்டுட்டேன்னா அவன் கூட இருக்க மாட்டேன், அழிவு ஆசீர்வாதம் அவன் மாறாது. அவன் யார் கண்ட்ரோல் இருக்கணும்? உன் கண்ட்ரோல் இருக்கணும். அவன் ஒரு சரியான கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் அவன் என்னவா மாத்துவேன், அந்த அழிவை என்னவா மாத்துவேன், ஆசீர்வாதமா மாத்துவேன். அவன் இஷ்டத்துக்கு ஓடி, அவன் இஷ்டத்துக்கு விளையாடி, அவன் இஷ்டத்துக்கு போய் அவன் தண்ணியில குதிச்சு ஓடி ஆடி, இதுக்காக அவனை கொண்டு போல. நீ யார் கண்ட்ரோல் இருக்கிற? நீ யார் உன கட்டுப்பாடு பண்றது? யார் இருக்கிறாங்களா? இஸ்மவேலுக்கு 19 வயசு இல்லையா, கைய பிடிச்சுன்னு போன்றாரு. அருமையான வார்த்தை, என்ன வார்த்தை அது? என்னது? உன் கையினால அவனை பிடிச்சுன்னு போன்றாரு. உன் கையினால அவனை பிடிச்சுன்னு போ. அப்ப என்ன செய்யக்கூடாது? அவன் விருப்பத்துக்கு அவனை விட்டுறாத. அவன் விருப்பத்துக்கு, அவன் விருப்பத்துக்கு அவன் என்ன பண்ணிடாத, விட்டுறாத. இன்னைக்கு யார் விருப்பத்தின் படி நம்ம நடக்கிறோம்? இன்னைக்கு நம்ம கையை பிடிக்கல இல்லையா, இன்னைக்கு நம்ம கையை பிடிச்சுன்னு போல, கையை பிடிக்க தேவையில்லை. யார் விருப்பத்தின் படி நடக்கிற? நீ செய்யறத யார் விரும்புறது? நீ ஒண்ணு செய்யறல்ல, நம்ம செய்யறோமா? ஏதாவது ஒண்ணு செய்யறோமா? இப்ப காலையில வரணும்னு வச்சுக்கோங்களேன், யார் விருப்பத்தின் படி வந்திருக்கிற? கலக்கு வந்திருக்கிறமா? சரி, எதுக்கு வந்திருக்கிற? ஆராதனைக்கு வந்திருக்க, ஜபத்துக்கு வந்திருக்க. ஓகே, யார் விருப்பத்துக்காக வந்திருக்க? உன் விருப்பத்தின் படி வந்திருக்கிறியா, இல்ல உன நடத்துறவங்க விரும்புறாங்கன்னு வந்திருக்கிறியா? எதுபடி வந்திருக்கிற? இப்ப இஸ்மாயிலுக்கு என்ன சொல்றாரு? அவன் விருப்பத்தின்படி அவனை விடக்கூடாது. அவன் விருப்பத்தின்படி அவனை விட்டுட்டன்னா நான் கூட இருக்க மாட்டேன், நான் நடத்துறபடி நீ என்ன செய்யணும்? இப்ப நான் நடத்துறபடி நீ நடக்கணும், நீ நடத்துறபடி அவன் நடக்கணும். இப்ப யார் யார் நடத்துறது? ஆண்டவர் யார நடத்துறாரு? ஆகார நடத்துறார், நடத்துறாரா? ஆகார நடத்துறார். ஆகாருக்கு என்ன சொல்லி நடத்துறாரு? நான் உன்னை நடத்தாத போல நீ அவனை நடத்தணும். அப்ப அவனை அப்படி தெரிய விட்டுறதில்ல, அப்படி தண்ணி தெளிச்சு என்ன செய்யறதில்ல, அப்படி விட்டுட்டு சரி 19 வயசு ஆச்சு எங்கேயோ சுத்தின கட்டுறா போடா, அப்படி விட்டுறதில்ல. அவன் யார் கையில் இருக்கணும்? உன் கண்ட்ரோல் அவன் இருக்கணும், உன் கட்டுப்பாட்டில் அவன் இருக்கணும். உன் கண்ட்ரோல்ல உன் கட்டுப்பாட்டில் இருந்தான்னா அவன் அழிவை அவன் என்னவா மாத்துவேன், ஆசீர்வாதமா மாத்துவனா? இன்னைக்கு யார் கண்ட்ரோல் நம்ம இருக்கிறோம், யார் கட்டுப்பாடு நீங்க இருக்கிறீங்க? உங்களை யார் கண்ட்ரோல் பண்றது? உங்களுக்கு யார் பிரேக், யாரு உங்களை யார் கண்ட்ரோல் பண்றது? உங்களை யார் கட்டுப்பாடு பண்றது? யார் கண்ட்ரோல் இருக்கிறீங்க? யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க? யார் உங்களை கண்ட்ரோல் பண்றது? எனக்கு அழிவு ஆசீர்வாதமா மாறல, நீ ஏன் அழிவு ஆசீர்வாதமா மாறல? எனக்கு பிள்ளை கீழே ஏன் மூக்க வடிச்சு வரா? ஏன் மண்ணில் அடிபட்டோட வரான், ரத்த காயத்தோட வரான்? ஏன் கையை ஒழுங்கா பிடிச்சிருந்த கையில் விழுந்திருப்பானா? கையை ஒழுங்கா பிடிச்சிருந்த கையில் விழுந்திருப்பானா? தினம் தினம் பார்க்கறோம் நம்ம இல்லையா, தினம் தினம் நம்ம பார்க்கறோம். என்ன பார்க்கறோம்? கீழே விழுந்து அடிபட்டு வரோம், தங்க ரத்தம் வருது, இங்க ரத்தம் வருது. பார்க்கறோமா? நம்ம பிள்ளைங்கிட்ட பார்க்கறோமா? அந்த பிள்ளை உடம்பு என்ன சொல்றீங்க? இறங்கி ஓடுறானுங்கல்ல, முடிச்சு நாத்தமாக இறங்கி ஓடுறாங்கல்ல வெளியே, என்ன சொல்றீங்க? டே ஓடாதீங்கடா, டே ஓடாதீங்கடா சொல்றீங்களா? எவனை காதல கேட்டான் இல்ல, எவனை காதல் கேட்டானா? ஏன் ரத்த காயத்தோட வரான் போ?
ஏன் அவன் ரத்த காயத்தோட வரான் சொல்றது அவன் காதுல கேட்கவே இல்லை. அவன் கண்ட்ரோல் இருக்கு, அவனுக்கு விருப்பமே அப்ப அவனுக்கு ஓடாதரான்றது அவனுக்கு என்னவா தெரியுது? போ ஏதோ ஜெயில பிடிச்சு போட்ட மாதிரி தெரியுது இல்லையா அவனுக்கு? ஓடாதரான்றது என்ன தெரியுது? ஒரு ஜெயில பிடிச்சு போட்ட மாதிரி தெரியுது இல்லையா? ஏன் இப்பதான் அவனை ஃப்ரீயா விட மாட்டேங்கிறாங்களே, ஃப்ரீயா விடறதுனால தான் காயத்தோட எனக்கு இந்த காயம் பரவாயில்ல, பெரிய காயமானா இந்த காயம் பரவாயில்லப்பா, மருந்து போட பத்திரம் நாள் காயம் ஆயிடுது, பெரிய காயம் ஆறுனா அப்ப என்ன பண்ணுவ? பெருசா அடிப்பட்ட என்ன பண்ணுவ? ஏன் பெருசா அடிப்படுது? கைய பிடிச்சாங்கல்ல, அந்த கையில மட்டும் அடைஞ்சிரு பண்ணா இந்த காயம் வந்திருக்குமா? இந்த காயம் வந்திருக்குமா? இந்த காயம் என்ன ஒரு நாளும் வராது. இந்த சைக்கிளோட பழக்கம் இருக்கு தானே, சைக்கிள் கத்துக்கிற பழக்கம் இல்லையா? ஆரம்பத்துல சைக்கிள் பிடிக்கலாம் ஓட்ட மாட்டோம் இல்லையா? அப்படி அந்த குரங்கு படல அடிச்சு அப்படி பார்ல கால் எடுத்து போட்டா யாரும் பிடிக்க கூடாது இல்லையா? கையெடு நானே ஓட்டுறேன் இல்லையா? அதான் மூணு பல்ல வச்சுட்டு வந்து நிக்கிறேன். முதல்ல எப்படி ஓட்டினேன்? பிடிச்சிருக்கிறியா பிடிச்சிருக்கிறியா? திரும்பி பார்த்துனே ஓட்டினா இல்லையா? நீங்களா சைக்கிள் ஓட்டி கத்துக்கணுங்க தானே, எப்படி ஓட்டும்? யாராவது என்ன செய்யணும்? சைக்கிள பிடிச்சுக்கணும் இல்லையா? கை எடுத்தாங்கன்னா புடி 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 அப்படி சொன்னோம் இல்லையா? அந்த குர இல்லையா அப்படி 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 அப்படியே அடிச்சு அடிச்சு அந்த பார்ல சீட்ல ஏறி உட்கார மாதிரி ஆயிட்டு வச்சுக்கோங்க. யாருன்னா பிடிச்சா கையெடு நானே ஓட்டுறேன் இல்லையா? அதான் மூணு பல்ல வருஷம் வந்து நிக்கிறேன். ஏன் யாரும் பிடிக்க கூடாது? யாரும் நானே ஓட்டுறேன் நானே ஓட்டுறேன் நானே ஓட்டுறேன். அதான் மூணு பல்லு காணாத போயிடுச்சு. இஸ்மாலுக்கு சொல்றா அவன் கைய பிடிச்சுன்னு போனோம். நான் சொல்றேன் இஸ்மாயில் நினைக்கிறேன் கைய விட்டா அவ்வளவுதான், நான் கைய விட்டனா காணாத போயிடுவேன். இஸ்மாயில் பிடிக்க வேண்டியவன் கைய விட்டுட்டனா காணாத போயிடுவேன். நீ அடையாளத்தோடு இருக்கணும்னா ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னா ஒரு ஆளுடைய கையை ஒன்று செய்திருக்கணும், பிடிச்சிருக்கணும். நான் சொல்றேன் யார் அவன் கைய பிடிச்சு நடத்தணுமோ அவன் கையை பிடிச்சு என்ன செய்யணும்? நடத்தணும். கிளியரா சொல்றா அவன் அந்த வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து உன் கையினால பிடிச்சு. யார் கையில பிடிச்சு? ஓன் கையில பிடிச்சு. அப்ப என்ன அர்த்தம்? ஓன் கட்டுப்பாட்டில் தான் அவன் இருக்கணும், ஓன் கண்ட்ரோல்ல தான் அவன் இருக்கணும். உன்னை மீறி அவன் அசையக்கூட கூடாது. உன் கண்ட்ரோலை மீறி அவன் அசையக்கூடக்கூடாது, உன் கட்டுப்பாட்டை மீறி அவன் அசையக்கூடக்கூடாது. முழுக்க 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 அவன் யார் கண்ட்ரோல் இருக்கணும் தெரியுமா? உன் கண்ட்ரோல் தான் இருக்கணும். அவனை நடத்துறதுக்கு ஒரு ஆளாண்ட நியமிச்சிட்டாரா? இஸ்மவேலை நடத்துறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிட்டாரா? பேதுருவன் நடத்துறதுக்கு அவர் இருந்தாரா? நீங்க நம்மளை யார் நடத்துறது? நம்மளை நடத்துவதற்கு நியமிக்கப்பட்டவருடைய கட்டுப்பாட்டில் நீங்க நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளை நடத்தவங்க கட்டுப்பாட்டோட நினைக்க இருக்கிறோமா? இப்போ நம்ம இன்னைக்கு நாளைக்கு நம்ம ரெண்டு நாளைக்கு கூட்டமா நடத்துறது யாரு? நம்ம தான் நடத்துறோம் இல்லையா? நம்ம தான் நடத்துறோம் கூட்டம், நம்ம தான் நடத்துறோம். நம்ம சபை மூலமா நம்ம நடத்துறோம் இல்லையா? நம்ம சபை மக்களை நடத்துறோம். இத எங்களுக்கு மேல இருக்கிற தலைவர் நாங்க சொல்லணுமா? கூட நடத்துறது யாரு? நம்ம. காசு செலவு பண்றது யாரு? நம்ம. எல்லா வேலையும் செய்யறது யாரு? நம்ம. எல்லாமே நம்ம தானே. எங்களுக்கு மேல இருக்கிற தலைவருக்கு நாங்க சொல்லணுமா? நான் சொன்னா ஒரு 50,000 கொடுத்து சரிப்பா ஓகே அதை வச்சு நடத்து அப்படின்னா கொள்ளலாம் இல்லையா? ஒரு 5,000 கொடுத்து சரி பரவாயில்ல அதை வச்சு கூட்டத்தை நடத்து அப்படின்னு சொன்னா செய்யலாம், செய்யலாமா? 5 பைசாவும் கொடுக்க போறது இல்லை, சொல்லணுமா? இல்ல சொல்லணுமான்ற இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? ஒண்ணு கிடையாதுல. நான் ஏன் சொல்லணும்? நான் தானே கூட நடத்துறேன். நான் ஸ்பாட் ஊழியக்காரன், நான் சபை ஊழியக்காரன், சபையை நடத்துறேன். சபை நடத்த அங்கே அங்கீகாரம் எனக்கு இருக்குது, அதிகாரம் எனக்கு இருக்குது, எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு அழைப்பு இருக்கு, நான் நடத்திட்டு போறேன், சொல்லலாமா? இன்னைக்கே சொல்லியிருந்தா இருக்கிறோம். ஊழிய பணிஸ்தலத்தை விட்டு, நம்ம ஊழிய பணிஸ்தலத்தை விட்டு அடுத்த இடத்த எல்லையை தாண்டக்கூடியதா இருந்தா தகவலை சொல்லிட்டு தான் வெளியே தாண்டோம். இன்னைக்கு வரைக்கும்
எங்களுக்கு வேணும் நியமிக்க வச்சிருப்பா டிவிஷன் லீடர்கள். தலைமைக்கு சொல்ல வேண்டிய கதை தலைமைக்கு சொல்றோம், டிவிஷன் லீடர்களை சொல்ல வேண்டிய கதை டிவிஷன் லீடருக்கு சொல்றேன். ஏன்? இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. அவங்க கட்டுப்பாடு தான் நாங்க என்ன செய்யறோம், இயங்குறோம். எங்களை கட்டுப்பாடு பண்ண ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரு தலைமத்துவம் ஒன்று இருக்குது, டிவிஷன் லீடர் ஒருத்தர் இருக்கிறாங்க. பட் நான் என்ன செய்யறேன் யாருக்கு தெரியணும், அவங்களுக்கு தெரியணும். நான் சொல்லியிருக்க மாதிரி ரெண்டு பேர் கூட்டம் வராங்க, இந்த நாள் கூட்டம் வச்சிருக்கிறேன், இப்படி வச்சு நான் என்ன செய்ய போறேன்றத அவருக்கு என்ன செய்யறேன், நான் விளக்கமா சொல்றேன். நான் எங்க போறேன்றத அவருக்கு விளக்கமா சொல்றேன், எதுக்கு போறேன்றத விளக்கமா சொல்றேன். அனுமதி சரி போயிட்டு வானாதான் நான் புறப்பட்டு போறேன். ஏன்? அப்பதான் நான் சேதமாகாம இருக்க முடியும். நான் சேதமாகாம இருக்கணும்னா அந்த கட்டுப்பாட்டில் நான் இருக்கணும். நீ ஏன் நம்ம சேதப்படுறேன்னா, ஒரு கட்டுப்பாடுமே, ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. கிராமத்தை சொல்லுவாங்க முதல்ல, இப்போ இல்லை இல்லையா, இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் தொடப்பாகி போச்சு. முதல்ல அந்த ஈச்சம் தொடப்பிறக்கும், ஈச்சம் 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 ஓலியை கிழிச்சு என்ன செய்வாங்க, தொடப்பம் போடுவாங்க. அதுக்கு மூணு கட்டு போட்டிருப்பாங்க, ரெண்டு பக்கம் பிரித்து இது கொண்டு அது கொண்டு தனியாக போட்டிருப்பாங்க. மொத்தமாக ஒன்றா சேர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கட்டு போடுவாங்க. ஒரு தொடப்பத்துக்கு மூணு கட்டு இருக்கு. எத்தனை கட்டு நமக்கு, எத்தனை கட்டு? ஒரு சாதாரண வீடு கூடுற தொடப்பத்துக்கு இன்னைக்கும் புதுப்பால் தான் தொடப்பம் இருக்கு, இன்னைக்கும் தொடப்பம் அங்கே இருக்குது. ஒரு சாதாரண வீடு கூட்டுற தொடப்பத்துக்கு எத்தனை கட்டு இருக்கு? மூணு கட்டுப்பட்டு வச்சிருக்கிறாங்க. அப்பதான் தொடப்பம் உருப்படியா இருக்கு. நமக்கு எத்தனை கட்டு? நம்மளை யார் கண்ட்ரோல் பண்றது, நம்மளை யார் கட்டுப்பாடு பண்றது, யார் கையை பிடிச்சு நடக்கிறீங்க, யார் கையை பிடிச்சு நடக்கிறீங்க? எனக்கே நடக்க தெரியும் நட, அப்பதான் மூணு பல்ல வடிச்சு வந்து நிற்க, அப்புறம் பார்த்துக்கும். இஸ்மாலுக்கு சொல்றார், உன் கையில் அவனை பிடிச்சுன்னு. பத்தொன்பது வயசு பையனுக்கு நடக்க தெரியாதா? கூட்டின்னு போன சொன்னா புரியாதா? இப்போ ஆவியான எழுதுறாருல, என்ன எழுதுறாரு? பையனை கூட்டின்னு போமா அப்படி சொல்லலாம் தானே, பிள்ளையை எடுத்துட்டு போ அப்படி சொல்லலாம் தானே. பிள்ளையை எடுத்து உன் கையினால் அவனை பிடித்துன்னு போ. ஏன் கையை பிடிச்சுன்னு போ சொல்றாரு? அவன் முழுக்க 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 உன் கட்டுப்பாடு தான் இருக்கணும், முழுக்க முழுக்கவன் உன் கண்ட்ரோல் தான் இருக்கணும். அப்படி கண்ட்ரோலுக்கு வந்தா பத்தியா, அதான் அடுத்த வசனம் எழுதுறாரு. என்ன வசனம் எழுதுறாரு? அடுத்த வசனம் எழுதுறாரு, கர்த்தர் பிள்ளையுடனே கூட இருந்தார். எந்த பிள்ளையோட இருக்கிறவரார், எந்த பிள்ளையோட கூட கர்த்தர் இருக்க விரும்புறாரு, எந்த பிள்ளையோட கூட இருக்க விரும்புறாரு? கட்டுப்பாட்டில், அதாவது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமோ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற பிள்ளையோட தான் கர்த்தர் இருக்க விரும்புறார். அவன் யாராக இருந்தால் கூட சரி, அவன் எகிப்து தேசத்தக்காரனாக இருந்தால் கூட சரி, தேவன் கூட இருக்கணுமா? நீ கூட கூட கத்தருக்கு விரும்புகிற நினைக்கிறியா? கூட கத்தர் இருக்கிறாரா? கூட ஆண்டவர் இருக்கிறாரா? எத்தனை பேர் தைரியமா ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு சொல்லுவீங்க? சரி, ஆண்டவர் கூட இருக்கிறாருன்றத எதை பற்றி சொல்கிறேன்னா, எத்தனை பேர் இந்த வசனத்தபடி கத்தர் என் கூட இருக்கிறாருன்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? இல்லை எத்தனை பேர் ஆண்டவன் கூட இருக்கிறாரா? உடனே தலையாட்டும் இல்ல, ஆமாம் இருக்கிறா சொல்லுவோம் தானே. ஆண்டவங்களோட இருக்கிறார் என்ன சொல்லுவீங்க? இருக்கிறவங்க இல்லை, இருக்க மாட்டார் நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இருக்கிற சொல்லுவீங்களே, என்ன அடையாளம் கேட்ட என்ன சொல்லுவீங்க? இருக்கிறார் அவ்வளோதான், இருக்கிறார் அவ்வளோதான். என்ன எதை வச்சு பா இருக்கிறாரு? ஒரு வசனம் அடையாளம் இருக்கணும்ல, பார் இந்த வசனத்தில் இவங்களோட ஆண்டவர் இருந்தார். அதே சுபாவம் என்கிட்ட இருக்குது, என் கூட கத்தர் இருக்கிறார் சொல்ல முடியுமா? சரி, பரலோகத்துக்கு போயிடுவீங்களா அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் தான் முதல்ல போவோம் சொல்லுவோமா? சொல்லுவீங்க தானே, பரலோகத்துக்கு போயிடுவேப்பா மூணுவே மூணு எப்படியா போவேன்னு சொல்லுவ தானே. கேட்குற அடுத்தது எதை வச்சு பரலோகத்துக்கு போவோம் நீ சொல்லுவேன்? நான் கரலோகத்துக்கு உறுதியாக போக முடியும் போயிடுவேன்றத எதை வச்சு நீ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல தெரிஞ்சதில்ல, என்ன சொல்லுவேன் ஆன்சர் கேட்டான். நான் குறுக்கு மறுக்க கேட்குறேன்ப்பா, சரியா? நீ எனக்கு வந்து சொல்ற, நான் இயேசுவை அறியாதன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து சொல்ற இயேசுவை ஏத்துக்கோங்க, நீங்க பரலோகத்து போவீங்க அப்படின்னு சொல்ற. நானும் சரி ஓகே, உடனே நான் உன்னை கேட்கறேன், நீ பரலோகத்து போவியான்னு கேட்கறேன், நீ என்ன சொல்லுவ? கட்டாயமா நான் போவேன் சொல்லுவியா? நான் திரும்ப கேட்கறேன், எதை வச்சு போவேன்னு கேட்கறேன், என்ன பதில் சொல்லுவ? பதில் சொல்ல தெரியும், அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும்ல.
ஏன் நம்ம வீழுகிறோம் வரல தெரியுமா? தான் பிரச்சனை. இயேசு நல்லவர் வா, இயேசு நல்லவன் சொல்ற, எதை வச்சு நல்லவர்னு சொல்ற அப்படின்னு கேட்டா பதில் சொல்லுவீங்க? இயேசு நல்லவர் வான்னு சொல்றீங்கல்ல, சொல்றீங்களா? இயேசு நல்லவர் வான் சொல்றோமா? அவங்க அவங்க கேட்கறாங்க, இயேசு நல்லவன் எதை வச்சு சொல்றேன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இயேசு நல்லவர் வாங்க, நல்லவன் எனக்கு தெரியும், எதை வச்சு சொல்ற சொல்லு, கேட்கணுமா? பல்லவத்து போவேன் கேட்கறோம் இல்லையா, போவான்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? பைபிள் சொல்லுது, வாரத்தில் ரெண்டு தரம், வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் அப்படி சொல்றேன்னா, பரிசெயன் சதிசெயன் என்னுடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இராவிட்டா பரலோகத்துக்கு போகவே மாட்டீங்க சொல்லிட்டாரா? சரி, பரிசெயன் நீதி என்ன? பரிசெயனுடைய நீதி என்ன? வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் இல்லையா. ரெண்டு தரம் உபவாசம்னா 11 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்றது இல்லை, காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கும் பச்சை தண்ணியோட பல்லில் படாது. அதான் அதான் யூதனுடைய உபவாசம். காலைல 3 டீ குடிச்சிட்டு மத்தியானம் ஒரு பண்டை சாப்பிட்டு நானும் உபவாசங்கிறேன், 12:30 மணிக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த உபவாசம் இல்லை. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லில் படாது, அதான் அவன் உபவாசம். இப்படி எத்தனை நாள் உபவாசங்கிறானா? இப்படி எத்தனை நாள் உபவாசம் இருக்கான வாரத்தில்? இப்படி யாரா ஒரு நாள் கூட இருக்கிறியா? பரலோகத்து போவோம், பரலோகத்து போன சொல்ற, பரலோகமே என் சொந்தமே, அழகா பாட்டு பாடுற பாடுப்பா, ஒன்னு தப்பு இல்லை, போவியா? ஒரு அடையாளம் இருக்கணும் இல்ல, ஒரு அடையாளம் இருக்கணும் இல்ல. வாரத்தை ரெண்டு தரம் உபவாசம் பண்றான், அவன் சொல்றான் ரெண்டு தரம் உபவாசம் பண்றவனா அதிகமாக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த நீதியை என்ன செய்ய முடியாது? என்ன சொல்ற? பரிசேயர் சதிசேரி என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டா, மெய்யாகவே சொல்றான் பரலோகத்து போக மாட்டீங்க சொல்றாரா? மத்தேயு 5:36 சொல்றாரா? மத்தேயு 5:36 தானே? மத்தேயு 5 எத்தனை வசனம்? 5:20 வேத பாரகர் பரிசெயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி, வேத பாரகர் பரிசெயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்றேன். சொல்றது யாரு? சொல்றது யாரு? இயேசன் அதன் நேரடியாக சொல்றார். சரியா, பரிசெயருடைய நீதி என்ன? லூக்கா 18:10 வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். அப்ப வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசம் பண்ணா எங்க போக முடியாது? மத்தேயு என்ன சொல்றாரு? பரிசெயர் என்னுடைய நீதியில உங்க நீதி அதிகமா இல்லைன்னா எங்க போக மாட்டேன்? பரலோகத்துக்கு போக மாட்டேன். பரிசெயர் நீதி என்ன? வாரத்தில் அப்ப நம்ம வாரத்தில் ரெண்டு தரம் மட்டும் உபவாசம் பண்ணா எங்க போக முடியாது? அப்ப எத்தனை நாள் உபவாசம் பண்ணணும் பண்ணீங்களா? இந்த வாரம் 3 நாள் உபவாசம் பண்ணீங்களா? எப்படி பரலோகம் போகணும் சொல்றேன் நடந்திருக்கிறேன். ஆண்டவர் யார கையில பிடிச்சு போச்சோ அவனுக்கு அடங்கி நடந்தான். நடந்தானா? பைபிள் அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? தொடர்ந்து படி ஆதியாகமத்தில் படி. அவனை கையில் பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். பிள்ளையுடனே கர்த்தர் பிள்ளையுடனே கூட இருந்தார், அவன் வளர்ந்து குடியிருந்து வில்விதையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தத குடியிருக்கும் போது, யார் கல்யாணம் பண்ணது அவனுக்கு? அவனுக்கு பொண்ணு பார்த்தது யாரு? அவனுக்கு மாப்பிள்ள பார்த்தது யாரு? அவங்க அம்மா தானே. நான் என்ன சொல்றேன், அது யாரும் பார்க்கறத கிட்டோம் கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? எப்போ வளர்ந்துட்டான் இல்லையா? வளர்ந்தவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? சொல்றது வழங்குதா?
கத்தர் பிள்ளையுடனே கூட சின்ன பிள்ளையா இருக்கும் போது கட்டுப்பாட்டில் இருக்கிறதில்ல. மூணு வயசு இருக்கும் போது அப்பா அம்மா அடங்கி ஒடுங்கி நடக்கிறான், அது அல்ல. இப்ப வயசு எவ்வளவு? பிள்ளை வளர்ந்தான், வளர்ந்துட்டானா? வளர்ந்தவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? வளர்ந்தவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? நீங்க வளர்ந்துருக்கிறீங்களா? நீங்க வளர்ந்துருக்கிறீங்களா? குழந்தைங்களா? நமக்கு ஞானாசம் எடுத்து தந்ததான் நம்முடைய வளர்ச்சி இல்லையா? ஞானாசம் எடுத்து தந்ததான் நமக்கு வளர்ச்சி. ஞானாசம் எடுக்கும் போது குழந்தை, குழந்தையா? ஞானாசம் எடுக்கும் போது குழந்தை, குழந்தையா? குழந்தை இருக்கும் போது கேட்டல கட்டுப்பாடு அந்த, இப்ப வளர்ந்துட்டு தானே, இப்ப கட்டுப்பாட்டில் இருக்கிறியா? சரி, பிள்ளை வளர்ந்துச்சு கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? பிள்ளை வளர்ந்தது கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? இருக்கிறான் இல்லையா? அடுத்து என்னது? பிள்ளை வில்வதில் வல்லவன் ஆனான் இல்லையா? பயங்கர ஸ்கில் ஆயிட்டான் இல்லையா? பயங்கர திறமசாலி ஆயிட்டானா? கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? பிள்ளையா இருக்கும் போதும் கட்டுப்பாட்டில் இருக்கிறான், வளர்ந்த போதும் கட்டுப்பாட்டில் இருக்கிறான், வல்லவனான பிறகு கட்டுப்பாட்டில் இருக்கிறான் இல்லையானா? இதுக்கு பிறகுதான் அவங்க அம்மா என்ன செய்யறாங்க? அவனை கல்யாணம் பண்றான். நான் அந்த கல்யாணம், கல்யாணத்தை பத்தி நான் பேசல. இப்ப கல்யாணம் பண்றான், அப்ப யாருடைய கட்டுப்பாட்டில் அவன் இருக்கிறான்? அம்மாவுடைய கட்டுப்பாட்டில். ஈசா யார் கட்டுப்பாட்டில் இருந்தான்? அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தானா? வேலைக்காரன் போனான், பொண்ணை பார்த்தான், கொண்டு வந்து இவெல்லாம் உடைய மனைவி, ஓகே சொன்னானா? கட்டுப்பாட்டில் இருந்தானா? இவங்கெல்லாம் யாரு? ஏன் இவங்களாம் பெரியவங்களா மாறினாங்க? குழந்தையா இருக்கும்போது கட்டுப்பாட்டில் வந்தான், வந்தானா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஈசாக்கு கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட 38 வயசா இருக்கணும்னு சொல்லி, ஏன்னா 40 வயசு ஆகும் போது அவங்க அம்மா மறிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 38 வயசா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? 38 வயசு ஆம்பளைய மலைக்கு கூட்டும் போக சொன்னா போனானா? விறக தூக்கி வச்சா சுமந்தன போனானா? கைய கலை கட்டினா கட்டப்பட்டானா? பலிபெற்ற படுறான்னு சொன்னா படுத்தானா? கத்தியடுத்த வாகனம் அமைதியா இருந்தானா? இருந்தானா? யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறான்? ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? கீழே இறங்கி வந்துட்டான். இப்ப வயசு 40, எந்த ஊரனே தெரியாது, முன்னாடி பண்ணிய பார்க்கல. இவன் தானா பொண்டாட்டினா ஏத்துக்கிறானா? கட்டுப்பாட்டில் இருந்தானா? இஸ்மாவில பாக்குறோம், பள்ளியா இருந்தான், வளர்ந்தான், வல்லவனா மாறினான், இப்ப கல்யாணம் பண்றான், கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? நீ யார் கட்டுப்பாட்டில் இருக்கிற? பிள்ளையா இருக்கும் போது அந்த கட்டுப்பாடு, வளரும் போது இருக்குதா? வளர்ந்த போது அந்த கட்டுப்பாடு. இப்ப நீ வல்லவனா மாறிட்ட, அப்ப என்ன அர்த்தம்? நீ சுயமா முடிவெடுக்க முடியும், சுயமா செயல்பட முடியும், பயங்கர திறமசாலியா மாறிட்ட, பயங்கர ஸ்கில்லா மாறிட்ட. இன்னைக்கு கட்டுப்பாட்டு இருப்பியா? பிள்ளையா இருக்கும் போது அந்த கட்டுப்பாடு, வளரும் போது இருக்குதா? வளரும் போது அந்த கட்டுப்பாடு, வல்லவனா மாறின பிறகு இருக்கா? ஆக என்ன இல்ல பிள்ளையா? அப்ப சின்ன பிள்ளை சொல்றதெல்லாம் கேட்டோம், இப்போ நாங்க வளர்ந்துட்டோம்ல, என்ன செய்ய மாட்டோம்? நான் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அதான் மூக்க வடிச்சு நிக்கிற, அதனாலதான் மூக்க வடிச்சு நிக்கிற. இஸ்மாயில் என்ன சொல்லணும்? நான் வளர்ந்துட்டேன் சொல்லணுமா? சொல்லணுமா? வில்விதல அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு ஈக்குவலா யாருமே, அவனுக்கு நிகர யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான்ல, இப்ப அவன் கட்டுப்பாடு இருக்கணுமா? சரி, இவன் இந்த அளவுக்கு வரும்போது அவங்க அம்மா எப்படி இருந்திருப்பா? வயசு பள்ளி இருந்திருப்பாள, கெளிவா இருந்திருப்பாளா? இஸ்மவேல பறக்கணும் இல்லையா? பிள்ளை பறக்கும் போது அம்மா வயசு பிள்ளை, ஆமாவா? இஸ்மவேல பறக்கும் போது அவங்க அம்மா வயசு பிள்ளை. சரி, வாலிபன வர வளரும் போது கொஞ்சம் வயசாகும். இப்ப இவனுக்கு வயசான அவளுக்கு வயசு ஏறணும்ல இல்லையா? கிட்டத்தட்ட இவனுக்கு 40 வயசுன்னா அந்த கிழவிக்கு என்ன வயசாகவும் இருக்கணும்? ஒரு 20 வயசுல கல்யாணம் ஆயிருந்தா கூட அவளுக்கு என்ன வயசுல இருக்கணும்? 60 வயசுல இருக்கணுமா? 60 வயசு கிளவி பேச்ச கேட்கணுமா? இப்ப இஸ்மாயில் என்ன யோசிக்கணும்? எனக்கு வயசு எவ்வளவு? இப்போ யங் வாலிபன் இல்லையா? சாதாரண வாலிபன் இல்ல, யாரு? கற்று தேறின வாலிபன், அப்படித்தானே? கற்று தேறின வாலிபன், எல்லாவற்றையும் கற்று தேறின வாலிபன், அப்படித்தானே? இப்ப கற்று தேறினவன் கட்டுப்பாட்டுல இருக்கணுமா? நான் கண்டு தேடிட்டேனே, எனக்கு கட்டுப்பாடு தேவையா? கட்டுப்பாட்டில் இருந்தாதான்
கர்த்தர் கூட இருப்பார். கட்டுப்பாடுல இருந்ததுனாலதான் அவன் வல்லவனா மாறினான். கட்டுப்பாடுல இருந்ததுனாலதான் அவன் வளர்ந்தான். இன்னைக்கு எதுல வளர்ந்திருக்கிற? இன்னைக்கு எதுல வளர்ந்திருக்கிற? பேசுறதுல வளர்ந்திருக்கிறியா? பேசுறதுல, பேசுற விதத்துல வளர்ந்திருக்கிறியா? ஒரு முடிவெடுக்கிறதுல வளர்ந்திருக்கிறியா? எதுல வளர்ந்திருக்கிற? ஓ, சரீரம் வளர்ந்துருச்சு அப்படித்தானே? பாடி வளர்ந்துருச்சு அப்படித்தானே? நீ எதில் வளர்ந்துருக்கிற? இந்த விஷயத்தை மேல ஒரு குழந்தைய போல இருந்த பவுல் சொல்றாரு, நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது குழந்தைய போல யோசிச்சேன். 1 Corinthians 13 நான் குழந்தையா இருந்த போது குழந்தை கேட்டபடி பேசினேன், குழந்தை கேட்டபடி சிந்திச்சேன், குழந்தை கேட்டபடி செயல்பட்டேன். நான் புருஷனான போதும் குழந்தைக்குரியவைகளை எல்லாம் ஒழிச்சு விட்டேன் சொல்றாரா? நான் குழந்தையா இருந்த போது 13:11 குழந்தையா இருந்த போது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்திச்சேன், குழந்தை யோசிச்சேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை என்ன ஒழிச்சிருக்கிற? ஒளிஞ்சு நிற்குது எல்லாம், ஒழிக்கல எல்லாம் ஒளிஞ்சு நிற்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயில, ஒளிஞ்சுக்கின்னு இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் தான் புது சிருஷ்டி, பழையவெல்லாம் ஒளிஞ்சு போகல, பழையவெல்லாம் ஒளிஞ்சுக்கின்னு இருக்குது. நேரம் வரும்போது வெளியில வருது இல்ல, சமயம் வரும்போது அப்படி வெளியில வருது இல்ல, பழையவெல்லாம் ஒளியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனாதான் சர்வாங்க தகனம் என்ன செய்யும் தெரியுமா? சந்து சந்தா துண்டிக்கணும். ஏன் சர்வாங்க தகனப்படிய துண்டு துண்டா வெட்டான்றார்? அப்பதான் உள்ள மறைஞ்சு நிற்கிறது, உள்ள ஒளிஞ்சு நிற்கிறது என்ன செய்யும்? அப்பதான் வெளியில வரும். அதெல்லாம் அழிக்கணும், அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்? கர்த்த அந்த சர்வாங்கத்தோட அவ சுகந்த பாசிருப்பார். துண்டு துண்டா வெட்டணும், அவயமயமா வெட்டணும், பங்கு பங்கா வெளியெடுக்கணும். எத சர்வாங்க தகனப்படிய மத்த படிக்கலாம் அந்த வேலை கிடையாது. சர்வாங்க தோலை உரிச்சு துண்டு துண்ட சந்து சந்தா துண்டிக்கணுமா? உள்ள எங்கேயும் மறையக்கூடாது, அதான் சர்வாங்க தகன பலி. இன்னைக்கு பழையவன் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒளியில. இங்க சொல்றாரு, எல்லாம் ஒளிச்சிட்டேன், ஒளிக்கல, ஒளிச்சு வச்சிருக்கிறேன். அதான் உண்மை. சமயம் வரும்போது அழகா வெளியில வருது பாத்தீங்களா? நேரம் அரெக்டா வெளியில அந்த பழைய சுபம் வெளியில வருது பாத்தீங்களா? யாருடைய கட்டுப்பாட்டில் நிகழம இருக்கிறோம்? கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியவர்களுக்குள் நான் கட்டுப்பாட்டில் இருந்தேனா என் வலி, என் அழிவை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற முடியும். அழிவை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அப்ப எனக்கு அழிவு என்னவா மாறணும்? ஆசீர்வாதமா மாறணும். இதை மாத்த யாரால முடியும்? அப்ப எனக்காக எல்லாம் செய்வா. என்ன செய்வா? எனக்கு வர இருக்கிற அழிவை எனக்கு ஆசீர்வாதமா மாத்துவா. யாருக்கு மாத்துவா? யாருக்கு மாத்துவா? யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களோ, யாரால் நடத்தப்படுறாங்களோ அவங்க, அவங்களுக்கு இல்லையா? எப்படி நடத்தப்படணும்? நடத்தப்படக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவங்களுக்குள் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அந்த கட்டுப்பாட்டுக்குள் வராம நடத்துறபடி நடக்காம இல்லையா? ஆண்டவர் ஆகாரை நடத்தினார். நடத்தினாரா? நடத்தினார். ஆகா இஸ்மவேலை நடத்தினார். நடந்தானா? இன்னைக்கு நம்மளை யார் நடத்துறது? யார் நடக்கிறபடி நாம், யார் நடத்துகிறபடி நாம் நடக்கிறோம்? இது ரெண்டுக்கும் உனக்கு பதில் இருந்துச்சுன்னா உன் அழிவை உனக்கு ஆசீர்வாதமா மாற்ற ஆண்டவரால முடியும். கண்களை மூடுவோம். என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பல நடைவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பல நடைவே. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பா. அச்சமே எனக்கில்லை. எனக்கு ஆண்டவர் செய்வார், செய்ய மாட்டார் என்ற அச்சம் எனக்கு துளி கூட இல்லை அப்படின்னு யார் சொல்ல முடியும்னா ஆண்டவரால் நடத்தப்படுறவங்க தான் சொல்ல முடியும். கர்த்தரை நடத்துறா,
அவர் பார்த்துக்குவார். கர்த்தர் நடத்தினா அவர் பார்த்துக்குவார். நானே நடந்தா ஆண்டவர் என்ன நடத்தினா அவர் பார்த்துக்குவார். நானே நடந்தா இன்னைக்கு நம்மளை யார் நடத்துறது? என் அழிவை ஆண்டவர் ஆசுவாதமா மாத்தணும்னா என்னை யாராவது ஒருவர் நடத்தணும். யார் நடத்தணும்? நடத்த வேண்டியவர்கள் என்னை நடத்தணும். நடத்த வேண்டியவர்கள் என்னை நடத்தணும். நடத்த வேண்டியவர்களை நடத்தும் போது, நடத்துகிறவர் பாதையில் நான் நடக்கும் போது அழிவுகள் எனக்கு ஆசீர்வாதமாக மாறும். நானே நடந்துக்கிறேன், எனக்கே எல்லாம் தெரியும். அப்படி நடக்கிற வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் கூட இருக்க மாட்டார். உன் சேதங்களுக்கு அவர் பொறுப்பாகவும் மாட்டார். உன்னுடைய சேதங்களுக்கு அவர் பொறுப்பாகவும் மாட்டார். நீ சேதமில்லாமல் இருக்கணும்னா உன்னை யார் நடத்துறது? யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? யார் கண்ட்ரோலில் இருக்கிறோம் என்பது ரொம்ப அவசியம். ஆகார் காண்டவர் அழகாக சொன்னார், நீ எழுந்து அவனை உன் கையினால் பிடிச்சுன்னு போ. 19 வயசு வாலிபனை கையிலால் பிடிச்சுன்னு போன்றா என்ன அர்த்தம்? அவனை நீ தான் நடத்தணும். அவனை உன் கையில் தான் கொடுத்துருக்கிறேன், அவனை நீ தான் நடத்தணும். நீ நடத்துகிறபடி அவன் நடக்கணும். நீ நடத்தணும், நீ நடத்துகிறபடி அவன் நடக்கணும். இது ரெண்டும் சரியா இருந்தா அவன் கூட இருப்பேன், அவனை பெரிய ஆளாக மாற்றுவேன். இன்னைக்கே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வளர முடியல தெரியுமா? ஏன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல தெரியுமா? நம்மளை யாரும் நடத்தக்கூடாது, நம்மளே நடக்கவும் நட. இது ஆண்டவருடைய பிளான் அல்ல, இது பிசாசனுடைய பிளான். இது பிசாசனுடைய பிளான். 11 பேர் ஆண்டவர் நடத்தினார். யூதாசா பிசாச நடத்தினா, பிரிச்சு வெளியே கொண்டு போயிட்டான். எல்லாரும் ஜோமனை உட்காந்துக்கிறாங்க. அவனுக்கு பரிசையும் கட்ட என்ன வேலை உனக்கு? காலையில் எல்லாம் உட்காந்து ஜோமன் நிற்கிறாங்க, உபவாசம் பண்ணி ஜோமன் நிற்கிறாங்க. உனக்கு பரிசையும் கட்ட என்ன வேலை? நியாயசாஸ்திரி கிட்ட உனக்கு என்ன வேலை? உனக்கு அங்கே என்ன வேலைப்பா? பிசாசு அழகாக பிடிச்சி கூட்டி போயிட்டான். எதுக்கு? அவன் நினைச்சா வாழ வைக்கிறதுக்குன்னு நான்று கொண்டு செத்தான். எல்லாரும் கச்சமல்ல கூடியிருக்கிறாங்க, எல்லாரும் ஜோமனை கூடியிருக்கிறாங்க. உனக்கு வெளியில் என்ன வேலை? உனக்கு அங்க என்ன வேலை? எலங்க ஜோமன்றாங்க, உனக்கு அங்க என்ன வேலை? யூதாச 11 பேர் இங்க உட்காந்து ஜோமன்றான், உனக்கு அங்க என்ன வேலை? ரொம்ப முக்கியமான விஷயமா போன 30 வெள்ளிக்காசு எனக்கு கிடைச்சிச்சு, கிடைக்கும். அந்த 30 வெள்ளிக்காசு வச்சு என்ன பண்ண? நான்கு வடை செத்த உனக்கு அங்க என்ன வேலை? பீசஸ் அழகா பிரிச்சு கூட்டு போனான், கூட்டத்தோட விடாம பீசஸ் அழகா பிரிச்சு கூட்டு போனான். எதுக்கு? அவன் நினைச்சான் வாழ வைக்கிறதுக்கு யாருக்குமே கிடைக்காது, 30 வெள்ளிக்காசு எனக்கு கிடைச்சிச்சு. அந்த 30 வெள்ளிக்காசு வச்சு அவன் அடக்கமானதான் உதவச்சு, அவன் ஆசுவத்துக்கு உதவுனது. அவன் அடக்கமானதான் உதவச்சு, ஆசீர்வாதத்துக்கு உதவல. சபையே கூடி ஜோமானது, உனக்கு அங்க என்ன வேலை? விளங்கிக்கோ, இன்னைக்கு புரிஞ்சுக்கோ, யாருடன் நடத்துறது? இஸ்மவேல் ஆகார் கையில் ஒப்பு கொடுத்தார், உன்னை யார் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார்? நீ யார் கையை பிடிச்சி நடக்கணும்? யார் உன்னை நடத்தணும்? நடத்த வேண்டியவர்கள் நடத்தும் போது நடக்கிற நீ சரியா நடந்தனா கர்த்தர் கூட இருப்பா. நீ வளரலாம், நீ வல்லவனாகலாம். உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தருக்கு எந்த தடையும் இல்லை. பிடிக்க வேண்டியவன் கையை பிடிச்சு நடக்காத வரைக்கும் கர்த்தர் ஒரு நாளும் கூட இருக்க மாட்டார் என்பதை விளங்கிக்கும். ஒரு நாளும் நீ வளர முடியாது என்பதை விளங்கிக்கும். ஒரு நாளும் நீ வல்லவனா வாழ முடியாது என்பதை நினைச்சுக்கோ. பேதுரு ஆண்டவரோடே இருந்தான், வல்லவனா மாறினான்.
ஆனா யூதாசு பிரிஞ்சு போனா ஒண்ணுமில்லாம போயிட்டான். யூதாசு பிரிஞ்சு போனா ஒண்ணுமில்லாம போயிட்டான். ஆனா பேதுரு ஆண்டவரோட இருந்தான், வல்லவனா மாறினான். நடந்து போனா பேய் ஓடுது, நிழல் பட சுகமாவது, பொண்ணும் வெள்ளியும் கொண்டாந்து காலில் கொண்டாந்து வச்சாங்க. யூதாச பொண்ணும் வெள்ளியும் தேடி ஓடினான், வெள்ளி காசை தேடி ஓடினான். பேதுரு ஆண்டவரை தேடினான். அவன் அவன் நிலத்தையும் வீடையும் விற்று கொண்டாந்து அவன் காலில் கொண்டாந்து வச்சாங்க. அவன் கையில் கொண்டாந்து தொண்டலை, அவன் காலில் கொண்டாந்து வச்சாங்க. ஆனால் யூதாச கையில் வாங்கினான், அடியான தெரியுமா போயிட்டான். தேட வேண்டிய தேடுப்பான், தேவையானது எல்லாம் கத்த உனக்கு பின்னாடி கொடுப்பார். தேட வேண்டியவரை தேடு, தேவையானது எல்லாம் கையில் கிடைக்கும், உன் காலில் கிடக்கும், கொட்டி கிடக்கும். அன்னைக்கு தேட வேண்டியதை விட்டுட்டு தேடக்கூடாத யூதாசை தேடுற, வெள்ளிக்காசை தேடுற, பணத்தை தேடுற, பணத்தை பண்ணி ஓடுற, பணம் தேவை அது உன தேடி வரும். தாவீது சொல்கிறான், நன்மையை கிருபை என்ன தொடரும்ன்றான், நான் அதை தொடமாட்டேன், அது என்ன தொடர்ந்து வரணுன்றான். தங்கமாக குவிச்சு வச்சிருக்கான், டன்னு டன்னாக குவிச்சு வச்சான். ஏன் தெரியுமா? அவன் கத்தரை தொடர்ந்தான், நன்மை அவனை தொடர்ந்துச்சு. இன்னைக்கு நம்ம தேடுறோம் 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 தேடுறோம், அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம், அதை பாடுறோம் இதை பாடுறோம், ரெக்க கட்டின்னு பறக்கிறோம். முடிவு பார்த்தா ஒன்றும் கிடையல. தேட வேண்டியத தேடு, தேவையானது எல்லாம் கத்த உனக்கு தந்து உனக்கு உயரத்தில் வைக்க முடியும், உன்னை ஆசீர்வாதமாக வைக்க முடியும், மேன்மையாக கத்த வைக்க முடியும். பரிசுத்த பிதாவை, ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்களே நடந்திருந்தா எங்களை மன்னிங்க, நடத்தக்கூடாத பிசாசுகளை நடத்தியிருந்தா எங்களை மன்னிங்கப்பா. இன்னைகளை அர்ப்பணிக்கிறோம். யார் கையை பிடிச்சி நாங்கள் நடக்கணுமோ அவங்க கையை பிடிச்சி நாங்கள் நடக்க எனக்கு கிருபை கொடுத்து எங்களை வழி நடத்துங்க சாமி. எங்களை நடக்க தெரியும், நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் பெரியால மாறிட்டோம், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அப்படிப்பட்ட மமதைகளோடு கூட நாங்கள் நடக்காதபடி ஆண்டவர் சிறு பிள்ளையை போல ஆண்டவரே துதிக்கிறோம். 19 வயசு இசுமவேலுக்கு ஆனாலும் நடத்த வேண்டிய கையை பிடிச்சவன் நடந்ததுனால தான் அவன் வளர்ந்தான், அவன் வல்லவனானான், அவன் வில்வித்தலை பெரியாளாக மாறினான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு கூட நாங்கள் வாழணும். எங்கள் அழிவுகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னா யார் கையை பிடிச்சி நடக்கணுமோ அவனை கையை பிடிச்சி அவங்க கட்டுப்பாட்டில் அவங்க கண்ட்ரோலில் நாங்கள் தொடர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. கரத்தில் வைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் அழிவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தை விட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலோபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரை ஆசீர்வதிப்பா. ஸ்தோத்திரம்.